Hi guys, welcome back to my channel Cooking for You. It's me Priyanka. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா திரும்ப திரும்ப குடிக்க தோன்றும் பருப்பு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பாயாசத்துக்கு அளவு ரொம்ப முக்கியமானது. சோ அந்த கரெக்ட்டான அளவோட நான் வீடியோல சொல்லிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது. லைட்டாக அந்த ஸ்மெல் வந்து நெய்யில் வறுக்கும் போது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது அப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு நான் ஜவ்வரிசியை வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. எல்லா ஸ்வீட் ரெசிபிலையுமே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் கூடுதலாக கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதை நம்ம குக்கரை லிட் போட்டு மூடி வெயிட் போட்டுட்டு 4 விசில் வர அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட ஜவ்வரிசியும் சரி பச்சை பருப்பும் சரி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். பச்சை பருப்பு ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது, ஒரு மாதிரி ஆகிடும். ரொம்ப நெட்டு நெட்டாகவே எடுத்துடாதீங்க. வெல்லம் வந்து கரெக்டான அளவுனா நம்ம 250 கிராம் இருந்தது இல்லையா, அதில் 300 கிராம் வெல்லம் சேர்க்கணும். நம்ம 200 கிராம் பச்சை பருப்பு எடுத்திருந்தோம், 50 கிராம் வந்து ஜவ்வரிசி, அது கரெக்டான அளவு வந்து 300 கிராம் வெல்லம் தான். இப்போ அதை இடிச்சுட்டு பாகு பதம்லாம் தேவையில்லை. இதுக்கு லைட்டாக வந்து நம்மளுக்கு அந்த வெல்லம் கரைஞ்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதே சேம் குக்கரை வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதில் 3 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் அந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் வந்து கரெக்டான அளவாக இருக்கும், கூடுதலாகவும் இருக்காது, இனிப்பு கம்மியாகவும் இருக்காது. கரெக்டாக குடிக்கிற பதத்துக்கு தெகட்டாமல் நல்லா திரும்ப குடிக்க தோணும் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பாயாசம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் முந்திரியை சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக ஆகிட்ட பிறகு இப்போ நம்ம திராட்சையை சேர்த்துட்டு திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடணும். அது வரைக்கும் நல்லா இப்போ கலரி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பலூன் மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நான் 3 துண்டு தேங்காயை வந்து திருவி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். ஃபைனலாக தேங்காய் ஆட் பண்ணணும். நம்ம எண்ணெயில் அந்த மாதிரி வதக்கிட்டு தேங்காய் உள்ளே சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ இதில் முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் அந்த பாயாசத்தில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ ஒன்ஸ் நம்ம கலரி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான பருப்பு பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம், அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.